சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ரீகாவில் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம் ஸோ டோர்னமெண்ட் பேரும் ரீகா தான் ஸோ இந்த ஆட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா டால் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யானிஸ் ஃப்ரைட் அப்படிங்கிற பிளேயர் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு ஸோ நம்ம ட்யூஸ்டே டியூஸ்டே வந்து டாலோட வீடியோ வந்து பார்க்குறோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்கல் டால் அண்ட் கேம்ஸ் அப்படிங்கிற லைஃப் அண்ட் மிக்க கேம்ஸ் ஆஃப் மிக்கல் டால் அப்படிங்கிற ப்ளேலிஸ்டோட அப்டேட் தான் இது ஸோ இன் கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக போட்ட வீடியோஸும் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் எண்ட் ஆஃப் த வீடியோவில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு ஆனச்சாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கேமை பார்க்கலாம் வித் ஒயிட் பீசஸ் ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா கேமு இ ஃபோர் வந்து ஓப்பன் பண்ணுறாரு இந்த ஓப்பனிங்கில் சாரி இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா யானிஸ் ஃப்ரைட் வந்து பார்த்தீங்கன்னா சிசிலியன் வந்து ட்ரை பண்ணுறாரு வேரியேஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓ கெல்லி வேரியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ டி ஃபோர் சி டெக்ஸ் டி ஃபோர் அதுக்கப்புறம் நைட் எக்ஸ் டி ஃபோர் நைட் ஆஃப் சிக்ஸ் நைட் சி த்ரீ எல்லாமே காமனான ஸ்டப் தான் இந்த பொசிஷனில் வந்து இ ஃபைவ் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு கமிட்டல் மூவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா இந்த இடத்துல பர்மனண்ட்டாகவே டி ஃபைவ் ஸ்குவரை வந்து விட்டு கொடுத்துட்றாங்க அதே போல் பிளாக்கோட இன்டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் திஸ் கேம் இந்த டி ஃபைவ் பிரேக் எப்படியாவது பண்ண முடியுமான்னு சொல்லி பார்ப்பாங்க அப்போ அந்த டி ஃபைவ் ஸ்குவாரில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டான கண்ட்ரோல் இருக்குது ஒயிட்டுக்கு அதனால அதை எப்படி நம்ம வந்து திரும்ப ரீகண்ட்ரோல் பண்ணுறது அந்த ஸ்கொயர் அவரோட ஸ்கொயரு அதை எப்படி நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வந்து திரும்ப நான் சொன்ன மாதிரி டிஃபை புஷ் பண்ண முடியறதை அவங்க ட்ரை பண்ணுவாங்க இதுதான் வந்து இந்த ஓப்பனிங்கோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஐடியா ஸோ இதை எப்படி பிளாக் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க டால் வந்து உண்மையிலாவே அந்த பிரேக் வந்து விட்டு கொடுத்துட்டாரா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் பெரிய டேக்டிக்கல் இஷ்யூ எதுவுமே வந்து மிடில் கேமில் எதுவும் இருக்காது ஒரே ஒரு சின்ன பிளெண்டரில் கேம் வந்து தவிர வர பிளாக் எப்படின்னு சொல்லி பாருங்க பிஷப் பி ஃபோர் பின் பண்ணியிருக்கிறார் இப்போதைக்கு ஏன்னா இ ஃபோரில் பான் வந்து பார்த்தீங்கன்னா அன்டிஃபண்ட்டாக இருக்கும் அப்புறம் ஸோ பிஷப் ஜி ஃபைவ் கவுண்ட்ரு பின் குயின் இ ஃபை ஸோ அந்த பின்னை பிரேக் பண்ணுறாரு இப்போ வேறு வழி இல்லாமல் ஒன்று அந்த நைட்டை வெட்டணும் அப்படின்லாம் பின்ன பிரேக் பண்ணணும் ஸோ அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா இதில் பிஷப் இன்ட்டு எஃப் சிக்ஸே ரொம்ப ஓகே ஒரு மூ தான் பட் அவர் வந்து பிஷப்பை திரும்பவும் பின்னாடி கொண்டு வராரு அதுக்கப்புறம் குயின் சி செவன் ஸோ குயின் சி செவன் வந்ததுக்கப்புறம் பிஷப் வந்து டி த்ரீ ஸ்கோரில் வைக்கிறாரு ஸோ தட் இ ஃபோர் பானுக்கு வந்து தேவையான அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும் அதுதான் அதே போல் இந்த இடத்துல நம்ம குயின் வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இங்கே வெட்டும்போது எந்த ஒரு பயனும் இருக்குது அதேனா குயின் வந்து அட்டாக் இருக்கும் அதனால தான் ப்ரொஃப்ளாக்டிகாக பிளாக் வந்து என்ன பண்ணுறாரு குயினை சி செவனுக்கு மூவ் பண்ணுறாரு பிஷப் டி த்ரீ கேசல் பண்ணிடுறாரு ஃப்ரைடு அதுக்கப்புறம் குயின் ஈ டூ குயின் ஈடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு மூவ்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா இப்போ குயின் சைடும் கேஸ்லிங் பண்ணலாம் கிங் சைடும் கேஸ்லிங் பண்ணலாம் குயின் சைடு கேஸ்லிங் பண்ணுறது இன்னும் லாஜிக்காக தெரியும் உங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த டிஃபை ஸ்கொயர் நம்ம வந்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக நம்ம ஸ்கொயராக மாற்றிடலாம் ஏன்னா ரூக்குமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டி ஃபைக்கு வந்துடும் டி சிக்ஸ் பிஷப்போட டேக்ல ஓப்பன் பண்ணுறாரு அட் எனிகாஸ்ட் அதை வந்து பின்னலை போட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தீவிரமாக இருக்காரு அதனால ஹெச் த்ரீ என்ன காரணம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க ஏன்னா நைட் சி சிக்ஸ் நைட் டி ஃபோர்னு ஃபாலோ அப் த்ரெட்ஸ் நிறைய இருக்குது ஸோ டெம்போ நிறைய லாஸ் ஆகும் அதனால் ஹெச் த்ரீ ஸோ நைட் பி டி செவன் பிஷப் சி ஃபோர் ஸோ பிஷப் சி ஃபோர் வந்து ஒரு தேவையில்லாத மூ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா இதில் கேஸிங் பண்ணுறது இல்லை இந்த பிஷப் ஒரு கொஷின் மார்க் போடுறது அப்படி இல்லைனா ஈவன் நைட் டு டி ஒன் கூட கன்சிடர் பண்ணலாம் நம்ம ஸோ இந்த மாதிரி ஏதாவது லேட்டராக வந்து பண்ணுறதுக்கு பட் கேமில் பிஷப் சி ஃபோர் விளையாடுறதுனால இந்த பொசிஷனில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வின்னிங் ஐடியா வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கை கிடைக்குது இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர் கிடையாது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஆர் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஆர் ஈவன் நைன்டீன் ஹண்ட்ரட்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து தாள் இருந்திருக்கிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அந்த நம்ம லெவலில் பொறுத்த வரைக்கும் அந்த பிஷப் சி ஃபோரை பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர் கிடையாது அப்போனன்ட்டு ஸோ ஆன் இஸ் ஃப்ரைடே ஸோ ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பிஷப் இன்ட்டு சி த்ரீ ரொம்ப ஸ்ட்ராங்கானமோ ஆக்சுவலாக ஸோ பிஷப் இன்ட்டு சி த்ரீ பிஷப் இன்ட்டு சி த்ரீ தென் அதுக்கப்புறம் பான் டு பி ஃபைவ் ஸோ இப்போ உங்கள் பிஷப் கொஞ்சம் ஸ்டூப்பிடாக தெரியும் எதுக்கு இங்கே வந்ததுனே தெரியாத மாதிரி ஒன்று திரும்ப டி த்ரீ போகணும் இல்லைனா நீங்கள் திரும்ப பி த்ரீ போகணும் இல்லை நான் வந்து இந்த ஸ்கொயரை நான் வந்து பாதுகாப்பு கொடுப்பேன் நான் பி த்ரீ தான் போவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இடம் பிடிச்சிங்க அப்படின்னா தென் ஈவன் ஏ ஃபைவ் ஸோ ஏ ஃபைவ்க்கு அப்புறம் இந்த இடத்துல இந்த பான் வந்து இங்கே ஹேங்கிங்கில் இருக்குதுன்னு நினச்சி நம்ம வந்து ஓசி பான் அனுப்பிச்சி வெட்டணும் அப்படின்னா தென் நைட் எக்ஸ் இ ஃபோன் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வின்னிங் பொசன் தான் அதே போல் நம்ம பிஷப்பை வந்து ட்ரா பண்ண போகிறாங்கன்னு சொல்லி எஸ்கேப் ஸ்கொயர் க்ரியேட் பண்ணும் தென் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா பிஷப் பி செவன் ஸோ திரும்ப இ ஃபோரில் பெரிய த்ரெட் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு வின்னிங் வேரியேஷன் இது அதே போல் இன்னொரு வாய்ப்பு திரும்ப கொடுப்பாரு பட் ஓகே பி பி ஃபைவ் அப்புறம் திரும்ப பிஷப் டி ஃபைவ் வரும் இதனால தான் வந்து ஸோ எக்ஸப்ட் அந்த பி ஃபைவ் பானை வந்து அவர் அவருக்கு ஹெல்ப் பண்ணதை விட வேறு எந்த ஒரு பயனமே கிடையாது அந்த பிஷப்பை மூவ் பண்ணதில் ஸோ நைட் சி ஃபைவ் வந்து பிஷப்பை சேஸ் பண்ணுறாரு அதே போல் இந்த இடத்துல அவங்க வந்து திரும்பவும் பிஷப் பி செவன் டி ஃபைவ் பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ நைட் சி ஃபைவ் ரூ கே டி டி எயிட் அண்ட் தென் பான் டி ஃபைவ் கேமில் ஏ த்ரீ வந்து விளையாடுறாரு நைட் சி ஃபைக்கு அப்புறம் ஸோ அதுக்கப்புறம் நைட் எக்ஸ் டி த்ரீ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிஷப் இண்டு சி த்ரீ ஒரு வின்னிங் கண்டினியூஷன் தான் பிஷப் இண்டு சி த்ரீ பிஷப் இண்டு சி த்ரீ அண்ட் தென் பிஷப் பி செவன் அப்படிங்களாடா ப்ரெஷராக இந்த இ ஃபோர் பான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு பீஸை வந்து இங்கே அட்டாக் பண்ணது இங்கே ரெண்டு டிஃபென்ஸ் தான் இருக்குது ஆக்சுவலாக ஸோ நைட் டு டி டூ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டிஃபென்சிவாக போகிற மாதிரி இருக்கும் அண்ட் தென் த டிபிகல் பான் பிரேக் இட்ஸ் ஓவர் ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த இடத்துல வந்து பிஷப் டு சி த்ரீ அவ்வளோ ஸ்ட்ராங்கானமோ ஸோ நைட் எக்ஸ் டி த்ரீ செக் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆகிடுது ஏன்னா இப்போ ஃபைல் வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆயிருக்கு அண்ட் புக் சி ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய த்ரெட்டு தான் ஸோ பிஷப் சி ஃபைவ் மூவ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் பிஷப் ஜி ஃபைவ் அவ்வளோ ஐடியா வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்டை எப்படியாவது வெட்டிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் பண்ணுவோம் அப்படின்றதான் பிஷப் இ சிக்ஸ் ஸோ வெட்டிவிட்டு நைட்டை டி சென்டர் பண்ண போகிறாரு அதனால் பிஷப்பி சிக்ஸ் பிஷப் இண்டி எஃப் சிக்ஸ் எனிவே அண்ட் பிஷப்பின்ண்டி ஆஃப் சிக்ஸ் ஜிஎன்டி எஃப் சிக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா அவர் குயின் டு டி டூ விளையாடுறாரு ஸோ ஐடியா வந்து குயின் ஹெச் சிக்ஸ் போயிட்டு நைட் எச் ஃபோர் அடுத்து ஏதாவது ஜி ஃபோர் ஜி ஃபைனும் பானை பிரேக் பண்ணி உடனே அவர் வந்து அட்டாக் பண்ண பார்க்குறாரு ஸோ கேஸ்லிங் பற்றி அவர் கவலைப்படவே இல்லை இந்த இதில் கேஸ்லிங் பண்ணுறதுனா கூட பண்ணியிருக்கலாம் பட் குயின் டி டூவில் வைக்கிறாரு ஸோ கிங் ஹெச் எயிட் போயிட்டு ஒரு ப்ரொஃப்ளாக்டிக்காக ரூக்கை வந்து ஜி எயிட் கொண்டு வந்து ரூக்கை லிஃப்ட் பண்ணலாம் ஏன்னால் இன்னும் கேசலிங் பண்ணல அப்படியே பண்ணாலுமே ஜி ஃபைல் வழியாக நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ப்ளாக்கு ஸோ அதனால் குயின் ஹெச் சிக்ஸ் ட்ரை பண்ணுறாரு அதுக்கப்புறம் குயின் இ செவன் ஏன்னா எஃப் சிக்ஸ் திரு திருட்டு ஸோ நைட் ஹெச் ஃபோர் ஏன்னா இப்போ எஃப் சிக்ஸை பாதுகாப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா தென் ரூக்கு ஜி எயிட் அண்ட் தென் ஃபாலோட் பை ரூக் ஜி சிக்ஸ் வந்து திருட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது ஈஸியாக பிளாக்குக்கு வந்து ஆகிடும் கன்சிடரிங் பெஷப் பேர் வேறு வச்சுருக்கிறாரு ஆல்மோஸ்ட் பொசிஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ ரூக் ஜி எயிட் பான் ஜி ஃபோர் ஸோ பான் ஜி ஃபோரோட ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட்டை எஃப்ஐ ஸ்கொயரில் ஹாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு ஸோ பிஷப் டி ஃபோர் ரூக்க வந்து சாரி கேஸிங் பண்ணிடுறாரு இந்த இடத்துல ஸோ கேஸ்டலிங் பண்ணதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு சி த்ரீ பி இன்ட்டு சி த்ரீ ஒரு வீக்னஸ் க்ரியேட் பண்ணுறாரு அதை உடனே டார்கெட் பண்ணுறாரு அதுக்கு பாதுகாப்பும் இவர் கொடுக்குறாரு ரூக் பான் டி ஃபைவ் ஸோ பான் டி ஃபைவ் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நடக்குது ஏன்னா அந்த இடத்துல இப்போ பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு ஒயிட்டோட பீசஸ் எதுவுமே கிடையாது ஒரு ஃப்ரீ ஹேண்ட் வந்து நம்ம கொடுத்த மாதிரி ஆகிடுது கிங் சைட்டில் சாரி சென்ட்ராக ஆஃப் த போட்லேயும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா குயின் ஆயிட்லேயும் கிங் எச் டூக்கு அப்புறம் டீன்ட்டு இ ஃபோர் அதுக்கப்புறம் டி இன்ட்டு இ ஃபோர் நான் இ ஃபைலும் சாரி டி ஃபைலும் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஸோ ரூக் சி சிக்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாரு என்ன ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இந்த பிஷப் எங்கேயாவது மூவ் பண்ணிட்டு குயின் எஃப் எயிட் விளையாடணும் ஏன்னா அந்த குயின் எங்கள் வந்து இருக்கிறது ரொம்ப பிரச்சனைக்குரிய கூடிய ஒரு விஷயம் ஸோ ரொம்ப நேரத்துக்கு அங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஸோ அதுக்கு உதவி பண்ணுற மாதிரி அவர் நைட் இங்கே வைப்பாரு பட் பிஷப்பால் அதை வெட்டிடுறாரு வெட்டினதுக்கப்புறம் ஜி ஃபைலை இவரே வாண்டடாக ஓப்பன் பண்ணுறாரு இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு என் கேமாக நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்குறீங்க வச்சுக்கோங்களேன் எல்லா மேஜர் பீஸும் இல்லாமல் ஜஸ்ட் கிங் அண்ட் பான் கேமாக இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐ திங்க் டாலுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு பானுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது ஆனால் இந்த பொசிஷனில் வந்து அவருக்கு கனெக்டடாக வந்து பான்ஸ் இருக்குது மேபி நம்ம ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் ட்ரை பண்ணலாம் பட் இருந்தாலும் பிளாக்குக்கு இதில் கொஞ்சம் எட்ஜ் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் ஸோ ஆல் ஆஃப் அ சடன் குயின் எஃப்ஐட் வந்து அவரால் விளையாட முடியுது அப்போ அட்டாக் வந்து பார்த்திங்கனா நல்லிஃபை ஆகிடுது ஸோ நல்லிஃபை ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஜி ஃபை பீசஸ் எல்லாம் பின்னாடி புஷ் பண்ணி அனுப்புறாரு அண்டு குயின் டி ஒன் வராரு இந்த பொசிஷனில் வந்து குயின் எஃப் த்ரீ வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ப்ரொஃப்ளாக்டிக் மூ சி த்ரீலையும் பாதுகாப்பு இ ஃபோருக்கு பாதுகாப்பு ஜஸ்ட் கிங் சைட்லையும் நம்ம வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் எஸ்பெஷலி ஜி டூ ஸ்கொயர் பட் அவர் குயின் டி ஒன் ஆல் தவே வந்து விளையாடதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு ஸ்ரூக்கை சி ஃபோரில் போட்டு அந்த வீக் பானை அட்டாக் பண்ணுறாரு அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான மூ அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் இது வந்து இட்ஸ் நாட் அ வின்னிங் கண்டினியூஷன் வின்னிங் மூவோ இல்லை டாக்டிஸ் பயங்கரமான டாக்டிஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் இம்ப்ரூவிங் த பொசிஷன் ஜஸ்ட்டு நம்ம ஆப்போன்ட்டோட என்ன சொல்கிறது அவங்க கொடு கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு அல்லது அது இம்ப்ரூவ்மெண்ட்மோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அவர் என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குயினை வந்து ஹெச் சிக்ஸ் குயரில் கொண்டு வந்திருக்கலாம் இப்போ எப்படி இவர் எப்படி அவரை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாரோ அதே போல் அவர் இவர் அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகியிருக்கலாம் குயின் ஹெச் சிக்ஸ் மூலயமா அதுக்கப்புறம் கண்டிப்பாக குயின் எஃப் த்ரீ விளையாடணும் அதனால தான் குயின் டி ஒன்னோட குயின் எஃப் த்ரீ வந்து ரொம்ப அவசியமான ஒரு மூவாக இருக்குது இந்த இடத்துல ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேரியேஷன் இருக்கும் அதை நம்ம வந்து குயிக்காக பார்த்துடலாம் ரூக் சி ஃபோர் ஐடியா வந்து குயின் ஹெச் ஃபோர் அதுக்கப்புறம் இ ஃபோர் பானை வின் பண்ணுறது அதனால் நம்ம ப்ரஃப்ளாக்டிவாக நீங்கள் ரூக்க மூவ் பண்ணிங்க அப்படின்னா குயின் ஹெச் ஃபோர் எனிவே ஐடியா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் இப்போ திரும்ப ரூக் இ த்ரீ வந்து விளையாடுற மாதிரி இருக்கும் சப்போஸ் நம்ம வந்து பேக் ரேங்க் சும்மா தானே இருக்குது நம்ம வந்து இந்த பானுக்கு பாதுகாப்பு இருக்குதுன்னு நினச்சி நம்ம ரொம்ப கிளவராக நினச்சி நம்ம இதை விளையாடணும் அப்படின்னா இதை தட் உட் பி அ பிளண்டர் எனக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரூக் ஆளை கேப்சர் பண்ண முடியும் நீங்கள் உங்களால் கேப்சர் பண்ண முடியாது பிரச்சனை என்ன அப்படின்னா உங்களுக்கு மேட்டின் டூ இருக்குது அந்த காரணத்தினால தான் ரூக் இ த்ரீ ஸோ அதனால தான் இந்த நிலையில் குயினிங் ஹெச் சிக்ஸ் வந்தோடனே ப்ரொஃப்ளாக்டிக்காக ரூக் ஈ த்ரீ விளையாடுறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது பட் பிளாக் இஸ் கம்ப்ளீட்லி டாமினேட்டிங் நான் சொன்ன மாதிரி அதே பொசிஷனில் அப்படி லிக்யூடேஷன் நடந்தாலுமே பிளாக் வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க கிங் அண்ட் பானின் கேமில் பட் ரூக் சி ஃபோர் விளையாடுறாரு அதுக்கப்புறம் குயின் சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு டால் ஸோ திரும்ப ஆஃப் சடன் என்ன நினச்சாருன்னு தெரில பிளாக்கு திரும்ப பின்னாடி போகிறார் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது எதுக்காக பின்னாடி போகணும் அப்படிங்கிறதும் ஒன்றும் கிளியராக புரியலை பட் பின்னாடி போகிறார் மேபி அவர் குயினை லிஃப்ட் பண்ண நினச்சிருப்பார் அப்படினாலும் பேக் நேக் இஷ்யூ எதுவுமே கிடையாது இங்கே தேவைப்பட்டா ரூக் ஜிஎய்ட்டு பிளாக் பண்ணுறதுக்கும் வச்சுக்கலாம் பட் அவர் அந்த மாதிரி விளையாடுறார் ருக் ஜி ஒன் டெக் ஜி ஒன் டெக் ஜி ஒன் ஸோ இருந்த ஒரு ஜி ஃபைலையும் அவருக்கு கொடுத்துட்டாரு பிளாக் வந்து தாக்கு கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் இங்கே ஒரு பானம் வின் பண்ணுறாரு ஆக்சுவலாக இன்னும் ஒரு பானுன்பட்டால் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பொசிஷன் இது ஆக்சுவலாக பட் ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு என்னென்னா இந்த ரூக்கு வந்து ஆக்சுவலாக பாதுகாப்பு கிடையாது ஸோ குயின் பி செவன் வந்து விளையாடுறாரு டாலு ஸோ இந்த இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆக்சுவலாக ஸோ குயின் எயிட் ஸோ இந்த பொசிஷனில் வந்து இந்த பானுக்கு வந்து அவர் அட்டாக் கொடுக்குறாரு நம்ம ஒரு வேளை நம்ம ரூக்கின்ட்டு இது விளையாடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக விளையாட முடியும் இதில் எந்த ஒரு பெரிய இஷ்யூமே கிடையாது அதே போல் ரூக் இன்ட் ஹெச் த்ரீ செக் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேரியேஷன் தான் ஏன்னா கிங் இன்ட் ஹெச் த்ரீ விளையாட்னதுக்கப்புறம் குயின் ஹெச் சிக்ஸ்னு சொல்லி நம்ம கிங் அது என்ன சொல்கிறது ரிப்பிட்டேஷன் பண்ணி கேமை ட்ரா பண்ணலாம் அதுவும் இருக்குது பட் கேமில் குயின் இஎயிட் விளையாடுறாரு அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் ஏ சிக்ஸ் குயின் சி சிக்ஸ் குயின் சி சிக்ஸ்க்கு அப்புறம் குயின் ஏ செவன் ஸோ குயின் ஏ செவனுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு குயின் சி செவன் ஸோ இது வந்து ரஃப்லி ஈக்குவல் கேம் ஜஸ்ட்டு கேமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த பாலையும் பிளெண்டர் பண்ணாமல் அப்படியே ரிப்பீட்டீட்டிவாக வந்து விளையாடுற மாதிரி இருக்கும் ஸோ குயின் ஏயிட்ஸுக்கு வைக்கிறாரு அதுக்கப்புறம் குயின் சிஐட் வைக்கிறாரு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நைட் சாரி நாட் நைட் ஸோ குயினை சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு ஸோ குயினை சென்ட்ரலைஸ் பண்ணக்கப்புறம் நம்ம திரும்ப அதே பாயிண்ட்டுக்கு வரும் த்ரீ ரூக்கு ஸோ சீத்ரீ ரூக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாதுகாப்பு கொடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் பட் ஆனால் அவர் என்ன பண்ணிடுறாரு குயினை வந்து இஎயிட் ஸ்கொயர்க்கு கொண்டு வர்றாரு ஏன்னா எஃப் செவன் பான அட்டாக்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பொசிஷனில் வந்து அவர் சிம்பிளாக வந்து குயினை வந்து எஃப் எயிட் ஸ்கொயர்க்கு வந்து கொண்டு வந்தால் கூட அவர் இந்த பிரச்சனைலேருந்து தப்பிச்சிருந்துருக்கலாம் லைக் குயின் எஃப்ஐட் கொண்டு வந்திருந்தோம் அப்படின்னா தென் இப்போ விளையாட அதாவது கேமில் விளையாடாமோ இந்த இந்த இதில் வந்து பிரச்சனையை உருவாக்கியிருக்காது இன்ஃபேக்ட் பிளாக்குக்கு தான் இது ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கக்கூடிய வேரியேஷனாக இருக்கும் பட் அவர் குயின் இஐட்டு விளையாடுனதுனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரூக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது ஸோ அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு ப்ளஸ் இந்த ரூக்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக வந்து ஜிஃபைல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு இங்கே செக் மெயிட் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கு தேவையான பார்ட்னர் வந்து கிடைக்கல ஸோ இந்த இடத்துல குயினை டி டூவில் வச்சு கேமை முடிக்க பார்க்குறாரு ஸோ ரொம்ப சிம்பிளான வேரியேஷன் தான் ஸோ அவர் ஏதோ ஒரு மூவ் பண்ணுவார் ஸோ இந்த மாதிரி ஸோ கேம் இன்னும் ரிசைன் பண்ணலை பட் குயின் ஹெச் சிக்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நாற்பதாவது மூலம் வந்து யானிஸ் இஸ் ஃப்ரைட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு ரொம்ப சிம்பிளான ரீசன் தாங்க இதை நீங்கள் மேட்டை தடுக்க முடியாது மேட்டை தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கேமை டிலே பண்ணலாம் லைக் ரூக்கை சாரி குயினை கொடுத்துட்டு அண்ட் தென் இந்த கேம் உட் கண்டினியூ அதர்வைஸ் நீங்கள் எனி எனி ரேண்டம் வில் ரன் செக் மைட் சும்மா ஏதோ ஒன்று பண்ணோம் அப்படின்னா குயின் ஜி செவனில் செக் பைன் பண்ணிடலாம் ஸோ இந்த காரணத்தினால்தான் இந்த இதில் நாற்பதாவது மூலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யானிஸ் ஃப்ரைட் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு ஆஸ் யூஷுவல் டால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வின் பண்ணியிருக்கிறாரு ஸோ இந்த கேம் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதேமாரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களுடன் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்